மாணவர்களே, இன்றைய வகுப்பில் வந்து 9ஆம் வகுப்பு இயல் 1 வந்து பயிற்சியிலேருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. பயிற்சி வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கற்பவை கற்ற பின்னதை பார்க்கலாம். அதில் பாரு, தொடர்களை மாற்றி உருவாக்குக, தொடரை வந்து மாற்றி உருவாக்குக, புதுசாக அவங்க கொடுத்துருக்க மாதிரி மாற்றணும். பார்ப்பாரு, பதவியை விட்டு நீக்கினான் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக, பிறவினை தொடராக நீ மாற்றி எழுதணும். பிரிதா, அப்போ பிறவினையாக மாறும்போது பதவியை விட்டு நீக்கிவித்தான் அப்படின்னு எழுதணும். பிரிதா பதவியை விட்டு நீக்கிவித்தான் அப்படின்னு எழுதணும். அது கிளாஸ் நடத்த அந்த இதில் இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சிடும், தன்வினையிலேருந்து பிறவினையாக மாற்றுறோம். அடுத்தது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் அப்படின்னு இந்த தொடரையும் ஏதாவது சொல்லியிருக்க, பிறவினை தொடராக மாற்று அப்படின்னு. அப்போ மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர், செய்தனர் என்பது எப்படி மாறும், செய்வித்தனர் அப்படின்னு மாறணும். பிரிதா லாஸ்ட்ல உள்ளதான் மாறுது, நீங்கினான் நீக்கிவித்தான் பிறவினையா மாறும்போது, செய்தனர் செய்வித்தனர் அப்படின்னு எழுதணும். பிரிதா அடுத்த பேரு, உண்ணப்படு தமிழ் தேனே, இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக, செய்வினை தொடராக மாற்றும் போது உண்ணப்படும் வராது, உண்ணும் தமிழ் தேனே அப்படின்னு எழுதணும். பிரிதா உண்ணப்படும்னு இருக்குல்ல, அது வந்து எப்படி மாறும், உண்ணும் தமிழ் தேனே, இதான் செய்வினை தொடர். பிரிதா அடுத்த, திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர், இத்தொடரை செய்ப்பாட்டு வினைத்தொடராக மாற்றுக, செய்ப்பாட்டு வினைத்தொடராக மாற்றும் போது திராவிட மொழிகளை நிற்கல, திராவிட மொழிகள் அப்படின்னு மாறும். 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் எப்படி மாறும்னா, பகுக்கப்பட்டுள்ளனர், பகுத்துள்ளனர் பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு மாறும். பிரிதா இதான் செய்ப்பாட்டு வினைத்தொடராக மாறுது. அடுத்த பரு, நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார், இத்தொடரை பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்கு. நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் அப்படின்னு வரும், படித்தார் படிப்பித்தான் அப்படின்னு மாற்றணும். பிரிதா இதான் வந்து பிறவினை தொடர். அடுத்த பரு, சொற்களை தொடர்களாக மாற்றுக, சொற்கள் கொடுத்துருக்காங்க அவங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்கத வச்சு இதை தொடர்களாக என்ன மாற்றணும். மொழி பெயர் தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றுக அப்படி கொடுத்துருக்கு. மொழி பெயர்த்தாள் அடுத்த தன்வினை, பிரிதா மொழி பெயர்ப்பித்தாள் அப்படின்னா பிறவினை, தன்வினையில வரும்போது அவ செய்யறது மொழி பெயர்த்தாள், பிறவினையா பெயர்ப்பித்தாள் அப்படின்னு மாறும். பிரிதா அடுத்தது கொடுத்துருக்காங்க, பதிவு செய், இதை வந்து செய்வினை செய்ப்பாட்டு வினையா தொடர்களாக மாற்றுக, ரெண்டா மாற்றிருக்கு. பதிவு செய் என்பது பதிவு செய்தான், பிரிதா பதிவு செய் என்பது எதா மாறும், பதிவு செய்தான் செய்வினையில, அதை இது செய்ப்பாட்டு வினையில எப்படி வரும், பதிவு செய்யப்பட்டது. பிரிதா செய்தான் அவன் செய்யற மாதிரி, அது செய்வினை. செய்ப்பாட்டு வினை அப்படின்னா செய்யப்பட்டது அப்படின்னு வரும். பிரிதா அது பாத்துக்க. அடுத்தது பயன்படுத்து தன்வினை பிறவினை, தன்வினையில என்ன வரும், பயன்படுத்துவித்தான் அப்படின்னு, தன்வினையில பயன்படுத்தினான் அப்படின்னு வரும். தன்வினையில எப்படி வரும், பயன்படுத்தினான், இது தன்வினை. பிரிதா தன்வினையில பயன்படுத்தினான் அப்படின்னு வரும். செயற்பாடு பிறவினையில எப்படி வரும், பயன்படுத்தித்தான் அப்படின்னு வரும். பிரிதா இதை மாத்திக்க, இது தப்பா கொடுத்து கிளாஸ்ல போட்டிருக்கேன் பாத்துக்க, படிப்பித்தான் அப்படின்னு வரும். பிரிதா பயன்படுத்துவித்தான் அப்படின்னு வரணும், இது பயன்படுத்தினான் தன்வினை. அடுத்தது இயங்கு அப்படின்னா செய்வினை செய்ப்பாட்டு வினையா மாக்கு, செய்வினையில இயங்கினாள் அப்படின்னா செய்வினை, இது செய்ப்பாட்டு வினையா வரும்போது இயக்கப்பட்டாள் அப்படின்னா செய்ப்பாட்டு வினை. பிரிதா இயங்கினாள் அவளை செய்யறது, என்னொருத்தால் செய்யப்படுவது செய்ப்பாட்டு வினை அப்படின்னு வரும். பிரிதா அதை பாத்துக்க. அடுத்தது பொருத்தமான செயற்படு பொருள் சொற்களை எழுதுக, பொருத்தங்க கொடுத்துருக்காங்க வாக்கியம், இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து எடுத்து கரெக்டான ஆன்சரை அந்த நிரப்புகள்ல போடணும். ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க, தமிழ் டேஸ் கொண்டுள்ளது,
சம் தமிழ் என்ன கொண்டிருக்கு அப்படின்னா செவ் இலக்கியங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்து எழுதுறா. நாம் தமிழ் டேஸ் வாங்க வேண்டும், எதை வாங்க வேண்டும் அப்படின்னா தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் டேஸ் கொடுக்கின்றன, புத்தகங்கள் எதை கொடுக்கின்றன, வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அடுத்தது நல்ல நூல்கள் டேஸ் நல்வழிப்படுத்துகின்றன, நல்ல நூல்கள் நம்மை புரிதா நல்வழிப்படுத்துகின்றன அப்படின்னு எழுதணும். பொருத்தமான சொல் மேல கொடுத்துருக்கு, அதை எடுத்து எழுதணும். அடுத்தது பொருத்தமான பெயர் அடைகளை எழுதுக, இங்கேயே அதை கொடுத்துட்டாங்க அதை எடுத்து கரெக்டா அதுல போடணும். எல்லோருக்கும் டேஸ் வணக்கம், எல்லோருக்கும் இனிய வணக்கம், அவன் டேஸ் நண்பனாக இருக்கிறான், நல்ல நண்பனாக இருக்கிறான், டேஸ் ஓவியமாக வரைந்து வா, பெரிய ஓவியமாக வரைந்து வா, டேஸ் விலங்கிடம் பழகாதே, கொடிய விலங்கிடம் பழகாதே அப்படின்னு எடுத்துக்க. அடுத்த பிற பொருத்தமான வினை அடைகளை தேர்வு செய்க, அதையும் இங்க கொடுத்துட்டாங்க பிராக்கெட்ல, அதை கரெக்டா டேஸ்ல எழுதணும். பரு ஊர்தி டேஸ் சென்றது, மெதுவாக சென்றது. காலம் டேஸ் ஓடுகிறது, வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கிய வாழ்க்கையை டேஸ் காட்டுகிறது, அழகாக காட்டுகிறது. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் டேஸ் காட்டு, பொதுவாக காட்டு. அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக, தொடர் அடைப்பு குறியில என்ன கொடுத்துருக்கோ அதாவது மாற்றணும். நம் முன்னோர் இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தினர், வினா தொடராக எழுத சொல்லியிருக்க. நீ கொஸ்டின்லயே அப்படியே மாத்தலாம், நம் முன்னோர் இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தினாரா, நடத்தினர் என்பதை நடத்தினாரா அப்படின்னு கேட்கலாம், அல்லது இயற்கையோடு ஏந்த வாழ்வு நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆனா கொஸ்டின்லயே மாத்திர மாதிரி மாத்திக்க, நடத்தினார் என்பதை நடத்தினாரா அப்படின்னு மாத்திர மாதிரி கேட்டுக்கிட்டாலே போதும். புரியுதா, இதுவே இப்படி இப்படி மாத்தினாலே போதும். அடுத்தது இசையின்றி அமையாத பாடல் உடன்பாட்டு தொடராக அமைக்க, இசையோட அமையும் பாடல், அமையாதுன்னு இருக்கல அது அமையும் பாடல், ஏன்னா உடன்பாட்டு தொடராக மாற்றும் போது இதுதான் கரெக்ட். அடுத்த நீ இதை செய்யன கூறினே நல்லவா, கட்டளை தொடர் ஆர்டரா மாற்றச்சிருக்கு, இதை செய் அப்படின்னு சொல்லதான் கட்டளை. வேர் சொல்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக, ஒரு வேர் சொல் கொடுத்துருப்பாங்க பிராக்கெட்ல கொடுத்துருக்கத வச்சு நீ சொற்றொடர் நினைச்சு அமைக்கணும். தா அப்படின்னு வேர் சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுக்கு தொடர், உடன்பாட்டு தொடர், பிறவினை தொடர் மூணா கொடுக்க எழுத சொல்லிட்டாங்க. அடுக்கு தொடர் உனக்கு தெரியும், தா தா அப்படின்னா அடுக்கு தொடர் அப்படி எழுதிக்க. உடன்பாட்டு தொடர்ல அவன் பொருளை தந்தான் அப்படின்னா உடன்பாட்டு தொடர், பிறவினை தொடர் அப்படின்னா அவர் பொருளை தருவித்தார், இப்படி ஒவ்வொன்றையும் மாத்தணும். அடுத்த பாரு கேள் அப்படின்னா வேர்ச்சொல் கேள் கொடுத்துருக்காங்க, எழுவாய் தொடர், வினைமுற்று தொடர், வினா தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள் அப்படின்னா மாணவன் கேட்டான் அப்படின்னா எழுவாய் தொடர், கேட்டார் ஆசிரியர் அப்படின்னா வினைமுற்று தொடர், புரியுதா. அடுத்து யார் கேட்பார் கொஸ்டின் மார்க்கறதுல இது வினா தொடர் மாத்திக்கிடணும். அடுத்தது கொடு, இது வந்து செய்தி தொடர், கட்டளை தொடர், தெரிநிலை, வினையச்ச தொடர். பரு செய்தி தொடர்ல பாரி நெல்லிக்கனி கொடுத்தான், இது வந்து செய்தி தொடர், செய்தி தெரிவிக்கிறாங்க. அடுத்த கட்டளைன்னு ஆர்டர், ஏழைக்கு பொருளை கொடு அப்படின்னா ஆர்டர் போடுறது, அது கட்டளை தொடர். அடுத்த வினையச்ச தொடர், பிரதா மன்னர் நிறைய கொடுத்தார், புரியுதா, இது வினையச்ச தொடர், மன்னன் நிறைய நிறைய புரியுதா, இது கொடுத்தார், வினையச்ச தொடர்ல வருது. பார் அப்படின்னா செய்வினை தொடர், செய்பாட்டு வினை தொடர், பிறவினை தொடரா மாத்த வச்சிருக்கு. பார் படம் பார்த்தான் அப்படின்னா செய்வினை தொடர், படம் பார்க்கப்பட்டது அப்படின்னா செய்பாட்டு வினை தொடர். அதே இது பிறவினை தொடர் எப்படி வரும், படம் பார்க்க செய்தார் அப்படின்னா பிறவினை தொடர், புரியுதா, இப்படி மாத்தி எழுதிக்கிடணும். சிந்தனை வினால பரு கீழ்காணும் சொற்றொடர்கள் சரியானவையா விளக்கம் தருக, சரியா தவறான்னு சொல்லி விளக்கம் தரணும். பரு அவை யாவும் இருக்கின்றன என்பது என்னது தவறு, ஏன்னா அவை என்பது பன்மையில வரும், யாவும் என்பது ஒருமையில வரும், அதனால இந்த சென்டென்ஸ் என்னது தப்பு. அந்த இதை என்ன செய்யணும், நீ அதே சரியா எழுதணும் அப்படின்னா அவையை வந்து பண்மையில யாவும் பண்மையில இருந்தாதான்
நீங்க எழுதுனது கரெக்ட். அப்ப யாவையும் அப்படின்னு வந்தாதான் அது கரெக்ட்ங்க பாரு. அவை யாவையும் இருக்கின்றன என்பதுதான் சரி. அவையும் பண்மை, யாவையும் பண்மையில இருக்கு, புரியுதா? அதே போல அடுத்த பாரு, அவை யாவும் எடுங்கள். இது வந்து தவறு. ஏன்னு பாரு, அவை யாவும் எடு என்பதே சரி, புரியுதா? எடுங்கள் சொல்லக்கூடாது, அவை யாவும் எடு என்பதை சரி. அவை வந்து பண்மையில இருக்கு, யாவும் வந்து ஒருமையில இருக்கு, எடு என்பது எதுல இருக்கு, ஒருமையில இருக்கு, புரியுதா? அப்படி எழுதணும். இது வந்து தப்பு, அதனாலதான் தவறு அப்படின்னு கொடுக்கறோம். அடுத்த பிற, அவை யாவும் எடுங்கள் அப்படின்னா தவறு. ஏன் அவை யாவை எடுங்கள், எடு என்பதே சரி, புரியுதா? அவை பண்மையில இருக்கணும், யாவையும் பண்மையில இருக்கணும், எடு என்பது ஒருமையில இருக்கணும், எடுங்கள் என்று வரக்கூடாது, அப்போ அது தவறு அப்படின்னு வரும். அவை யாவற்றையும் எடுங்கள் என்பது சரி. அவை என்பது பண்மை, யாவற்றை என்பது பண்மை, அப்போ இது கரெக்டு, புரியுதா? இப்படி எழுதுனா அது கரெக்டு, புரியுதா? இதுதான் சிந்தனைவினால. அடுத்தது பாருங்க, நீங்கள் ஒரு நாளிதழில் பணிபுரிகிறீர்கள், அங்கு ஒரு புதிய வார இதழ் ஒன்று தொடங்க இருக்கிறார்கள், அதற்காக அந்நாளிதழில் விளம்பரம் தருவதாக பொருத்தமான சொற்றொடர்களை வடிவமைத்து எழுதுக. பொருத்தமான சொற்றொடர் ஒரு நாளிதழுக்கு விளம்பரத்துக்கு நீ எழுதணும். அப்ப விளம்பரத்துக்கு எப்படி கொடுப்பா அப்படின்றத தான் நான் இப்போ கொடுக்க போறேன். தென்றல் புதிய வார இதழ் வெளியீடு நாளிதழ் விளம்பரம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் கொடுத்துக்கிடலாம். தென்றல் வார இதழ் தமிழக இதழில் வரலாற்றில் புது திருப்பம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு, தமிழ் இலக்கிய முன்னோடிகளின் கட்டுரைகள், கவிதைகள், போட்டி விளையாட்டு செய்திகள், விளம்பரங்கள், முகவர்கள் அணுகவும் அப்படின்னு ஒரு இது நம்பர் கொடுத்து, சென்னை மதுரை கோவை திருச்சி அப்படி கொடுத்துக்கலாம். பதிப்புகள் அப்படின்னு படைப்புகள், அடுத்தது துணுக்குகள், அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு போட்டு ஆசிரியர் தென்றல் வார இதழ் அதனை கொடுத்துருக்கு. ஆசிரியர் எங்கே என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சு எழுதிக்கங்க. நாள் இதழுக்கு தான் கொடுத்துருக்கு, ஆசிரியர் கொடுக்கல. அப்போது நீ என்ன செய்யலாம், நீனே ஒரு வார இதழ் ஏதாவது போட்டுக்கிடலாம், போட்டு ஒரு இடம் நீ அந்த அட்ரஸை எழுதிக்கிடலாம், புரியுதா? இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, இதே போல் எழுதிக்கிட்டால் போதும். நாங்கள் தென்றல் வார இதழ் கொடுத்துட்டு நீ வேறு ஏதாவது வார இதழோட போட்டு எழுதிக்கிடலாம். அடுத்தது, சொற்றொடர்களை அறிந்து அவை எவ்வாறு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுகின்றன என்பதை பதிவு செய்க. சொற்றொடர்களை அறிந்து எது பேசுவதற்கோ எழுதுவதற்கு எவ்வாறு பயன்படுது அப்படின்னு, சொற்றொடர் வகைகளை சரிவர அறிந்தால்தான் பிழையின்றி பேசவும் மரபு மாறாமல் எழுதவும் பயன்படும். அடுத்த வகைகள் பாரு, வா அப்படின்னா ஒரு சொல் தொடர், புரியுதா? வந்தான் அப்படின்னா வினைமுற்று தொடர், வர சொன்னான் அப்படின்னா வினையச்ச தொடர், வா வா அப்படின்னா அடுக்கு தொடர், வந்த மாணவன் அப்படின்னா பெயரச்ச தொடர். படிச்சிருப்பீங்க அடுக்கு தொடர் எப்படி இருக்கோ, அடுத்தடுத்து இந்த அடுக்கு வரக்கூடிய எழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்தனா அதை அடுக்கு தொடர் அப்படி படிச்சிருப்பா. அந்த அடுக்கு தொடர்ல அதை தனியா பிரிச்சா என்ன செய்யும், பொருள் தரும். வா என்பதை தனியா பிரிச்சா பொருள் தரும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அது வினையச்ச தொடர்னா வினையில முடிகிறது அப்படின்னு. பெயரச்சம்னா எதுல முடிஞ்சிருக்கோம், பெயர்ல, இதுல வர சொன்னான் இது எதுல முடிஞ்சிருக்கு, வினையில முடிஞ்சிருக்கு, இதுல வந்து பெயர்ல முடிஞ்சிருக்கு மாணவன், இது வந்து பெயரச்ச தொடர், வினை முற்றுனா முடிஞ்சிருச்சு. அடுத்த வா வந்து கட்டளை தொடராக சொல்லலாம், பயன்படும் போது வா அப்படின்னுவோம், என்ன சொல்லுவோம், கட்டளை தொடரா பயன்படுத்துவோம். வந்த அப்படின்னு சொல்லும் போது பள்ளிக்கு வந்த மாணவன் பயன்பாட்டுல நம்ம பயன்படுத்துவோம். வந்து பள்ளிக்கு வந்து சென்ற மாணவன், வர சொன்னான் அவன்தான் வர சொன்னான், வருக வருக என வரவேற்றேன் வரவேற்றான் அப்படின்னு என்ன சொல்லலாம், பயன்பாட்டில் பயன்படுத்துகிற இதை தான் கொடுத்து. அடுத்தது பாரு, வந்திருப்பவர்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இத்தொடர் ஆங்கிலத்திலிருந்து நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் மொழி மரபை இத்தொடரில் பேணுகிறோமா? ஆங்கிலத்தில் இருக்கிறத அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தாலும் அந்த மொழி மரபை நம்ம பேணுகிறோமா அப்படின்னு தான். வந்திருப்பவர் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கொள்ளப்படுகிறார்கள். இத்தொடரில் கேட்டு கொள்ளப்படுகிறார்கள் என்பது ஆங்கிலத்தின் நேரடி மொழி பெயர்ப்பு, புரியுதா? இதை கேட்டுக்கொள்கிறோம்
அப்படின்னு சொல்லணும் என்ற தொடரில் எழுதுவதுதான் சிறந்தது. இதே போன்று வருகையை தர முடியாது ஆனாலும் அழைப்பிதழ்களிலும் மேடை நாகரிகம் கருதி வருகை தர வேண்டுகிறோம் என்று எழுதுகிறார்கள். பிரிதா வருகை தர முடியாது என்ற வருகை தர வேண்டுகிறோம் என்று எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள். நம் மொழி மரபை பேணவில்லை, மொழி நடைமுறையை பின்பற்றுகிறோம். அடுத்த வீடியோல மற்ற பயிற்சியை பார்க்கலாம். நன்றி.